ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல். இன்னைக்கு நாம வந்து வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். 50 வடை, நல்லா மொறு மொறுன்னு கிரன்ச்சியா சாஃப்டா வீட்லயே தயார் பண்ண வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காது, அந்த கையில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டம்ளர்ல, அதாவது ஒரு டம்ளர்ல உளுந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. அதே மாதிரி டம்ளர்ல இன்னொரு டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் 2 டம்ளர் தான் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட கிராம்ஸ் கணக்கில் சொல்லணும்னா 200 கிராம்ஸ் இல்லை 250 கிராம்ஸ் இருக்கும். அதை நல்லா தண்ணி விட்டு ஒன் டைம் நல்லா அலசிட்டு அப்படியே வச்சு ஊற விட்டுற போறேன் நான். இது கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஊறி ஆகணும். 1 ஹவர் கூட ஊற விடாதீங்க. 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி வரணும். இப்போ இதை வடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணி இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கருப்பு கருப்பாக அந்த தோல்லாம் இருக்குது. அதெல்லாம் போகிறதுக்காக இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரைண்டர், பெரிய கிரைண்டரில் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நல்லா நைஸாக ஆட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் நீங்கள். தண்ணி வந்து தேவையான அளவு பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து அது ஓடிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். சீரகம், மிளகு, ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடுசு பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடுசு பொடுசாக கட் பண்ணிட்டேன். மாவை நல்லா வந்து கெட்டி ஆட்டிட்டு வந்துட்டேன். இப்படி கையில் இப்படி எடுத்து விட்டீங்கன்னா பந்து மாதிரி விழுக்கணும். அதான் பதம். தண்ணி வந்து நான் ஆட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1 டம்ளர் தான் தண்ணி விட்டேன். நல்லா பந்து மாதிரி நல்லா வரணும். வெங்காயத்தை வந்து நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி விடும். ஃபர்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 டைம் நல்லா கலந்து விட்டு அது கூட மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், நம்ம வெட்டி வச்சிருக்க கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டதான் வாசமாகவும் இருக்கும், மொறு மொறுனு கிறிஸ்பியாகவும் இருக்கும். அரிசி மாவு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது கட்டி பிடிக்காம நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அரிசி மாவு வந்து ஒரு 1/2 கப் போல ஆட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் இந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு மீடியமாக சுட்டோம்னா எண்ணெயே குடிக்காது. ஆனால் நீங்கள் அரிசி மாவு போட்டால் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். இப்ப எண்ணெய் விட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது ஈஸியான வழியா சைடுல தண்ணி வச்சுட்டு கையை நினைச்சு நினைச்சு சுட்டிங்கன்னா கையில மாவே ஒட்டாது. இப்ப தண்ணியை நினைச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே அந்த லைட்டா தண்ணி பசையோடவே கொஞ்சம் நீங்க மாவு எடுத்து நடுவில் அப்படி லைட்டா அமுத்தி ஓட்ட போட்டு அப்படியே கையை வந்து திருப்பி விடணும். நம்ம வாழையில வச்சு தட்டணும், தட்டில் போட்டுருக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே திருப்பி போடணும். பாருங்க. ஆனா வடை போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல சுட்டுடுங்க. எவ்வளவு மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. இன்னும் 1 நிமிஷம் வேகட்டும். அதை எடுத்துட்டு இப்ப அடுத்த நான் பேட்ச் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நான் 250 ml தான் ஆயில் விட்டுருப்பேன். அதுலயே வந்து இத்தனை வடை போட்டு போட்டு எடுத்துட்டேன் நான். இது டெய்லி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பெரிய வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் இங்க ஆட்டுறத மட்டும் கரெக்டா ஆட்டணும். இது இன்னொரு பேட்ச் திருப்பி வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும் அவசியம் இல்லை. 1 டைம் ஃபர்ஸ்ட் டைமே நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இன்னும் நீங்கள் அரிசி மாவு நல்லா ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கூட மொறுமொறுன்னு வரும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அப்படி பிச்சோன்னே வருது பாருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதாங்க நாங்கள் சுட்ட 50 வடை.
எவ்வளோ க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.